இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியாவில் ஏன் டீசல் வாகனங்கள் நிறுத்தப்படுகிறது அதாவது நீஸ் டீசல் வாகனங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளார விலக்கிக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரையை செஞ்சுருக்காங்க அது என்ன பரிந்துரை என்ன டீட்டெயில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா எரிசக்தி துறையோடைய அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழு வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க அதாவது தருண் கபூர் அப்படிங்கிற அவருடைய தலைமையில் நிகழ்ந்த ஒரு அறிக்கை தான் இது ஓகேங்களா அவங்க வந்து சமர்ச்சி சமர்ப்பிச்சுருக்காங்க மத்திய அரசுக்கிட்ட அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே டீசல் வாகனங்களை முற்றிலுமாக குறைக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய மேனுஃபேக்சர் கார் மேனுஃபேக்சர்லாம் இப்போ வந்து மாற்றிட்டாங்க அதாவது டீசல் கார்லாம் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பெட்ரோல் கார்ஸ்லாம் எல்லாமே மாறிக்கிட்டு வருது இப்போ டீசல் கார்ஸ்லாம் இருந்த மாடல்ஸ் எல்லாமே இப்போ மாற்றிட்டு வராங்க ஓகேங்களா அப்போது மேக்ஸிமம் இதோட நடவடிக்கை எப்பயும் ஆரம்பிச்சிடுச்சு ஓகேங்களா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் ஒரு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் டீசல் வாகனங்கள் செயல்பட்ட சுத்தமாக தடை செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குள்ளார அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ரெண்டாயிரத்தி முப்பது குள்ளார பேருந்துகள்லாம் இப்போ வந்து மேக்சிமம் எல்லாமே டீசலில் தான் இயங்கிட்டு இருக்குது அதை வந்து மின்சாரம் இல்லைன்னா வந்து எல்என்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய லிக்யூஃபைடு நைட்ரஜன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லிக்யூஃபைடு அந்த இதுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வாகனங்களுக்கு மாற்றாக மின்சார வாகனங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டீசலெலாம் ஏங்கிட்டு இருக்கலாம் ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்றணும் அப்படின்ட்டு இருக்காங்க பெட்ரோல் வாகனங்களுக்கு எத்தனால் கலந்த பெட்ரோல் வாகனங்கள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் இப்போ வந்து எல்லாமே நாள் வந்து கலந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா ஒரு டென் பர்சன்டேஜ் அளவுக்கு கலந்துருக்காங்க அதுவே வந்து டுவெண்ட்டி அளவுக்கு கூட இனிமேட்டு ஃபியூச்சரில் கலக்கலாம் அப்படின்னும் இது பண்ணுறாங்க அதனால் வந்து பெட்ரோல் வாகனங்களாக மாற்றிக்கலாம் பெட்ரோல்னால் அதே வந்து நிறையா அந்த எத்தனால் கலந்த பெட்ரோல்கள் இனிமேட்டு மாறிக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா அது இந்த ஜீரோ எம்ஷன் இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி எழுபது டார்கெட் வச்சுருக்காங்க அதை நோக்கல் கொண்டு தான் இந்த அறிக்கையை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கலாம் இதான் இதோட டீட்டெயில்ஸ் அடுத்த வடியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ